இளைய தளபதி விஜய் நடித்த புலி திரைப்படம் வரும் அக்டோபர் 1 தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தியிலும் டப் செய்து அதே நாளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தி பதிவிற்கான டப்பிங் பணிகளும் நடந்து வரும் நிலையில் இந்த படத்தின் இந்திய பதிவின் உரிமையை பெற வட இந்தியாவின் முன்னணி நிறுவனம் ஒன்றும் முன்வந்துள்ளது. பிரபல வட இந்திய தொலைக்காட்சி நிறுவனமான வயாகம் 18 என்ற நிறுவனம் நம்மு சன் நெட்ஒர்க் நிறுவனத்திற்கு இணையானது. இந்த நிறுவனம் 18 சேனல்களை வைத்து நடத்தி வருகின்றது. இந்த நிறுவனம் புலி படத்தின் இந்தி டப்பிங் ரிலீஸ் உரிமையை பெற பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. வட இந்தியாவில் ஸ்ரீதேவி மிகவும் பிரபலம் என்பதாலும் மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று உரிமையை பெற முயற்சித்துள்ளதாலும் இந்த படம் இந்தியிலும் சூப்பர் ஹிட் ஆக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் புலி திரைப்படம் நாளை சென்சார் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.